بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இன்னருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்து கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள், நாம் ஒரு சிறந்த உன்னதமான ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய தீனை, மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டுமென்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான மாதங்களில் ஒன்றாகும். அல்லாஹு தஆலா 4 மாதங்களை புனிதப்படுத்தியிருக்கிறான். அவைகள் துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த மாதங்கள் புனிதமான மாதங்களாகும். அது மாத்திரமல்லாமல் ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உள்ளன என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அறியப்பட்ட மாதங்கள் ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹஜ். இன்றைய நமது தலைப்பை பொறுத்தவரையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் நாட்கள் ஒவ்வொன்றும் மனம் கமலக்கூடியவைகள். அதனால்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், அவர்களுடைய புனிதமான மேனி மூடப்பட்டிருக்கிறது, அப்போது அந்த போர்வையை அகற்றியவர்களாக நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், திப்த ஹையன் ஒமையித, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதுபோன்று மரணித்ததன் பிறகும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூலின் வாழ்நாட்கள், அந்த தூதருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் மனம் கமலக்கூடியவைகள். அதில் நமக்கு அல்லாஹு தஆலா எண்ணற்ற முன்மாதிரிகளை வைத்திருக்கிறான். அவர்களுடைய வாழ்நாளின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் அவர்கள் நிறைவேற்றிய ஹஜ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஹதீஸ் ஒரு நீண்ட செய்தி, முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது.
அவர்கள் தனது வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் பார்வை இழந்து குருடராக இருக்கக்கூடிய அந்த இறுதி நாட்களில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த நாட்களை பின்னோக்கி பார்க்கின்றார்கள். அந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 9 வருடங்கள் தங்கியிருந்தார்கள். 10வது வருடம்தான் ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை செய்தார்கள். 9வது வருடம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில், அதாவது ஹிஜ்ரி 9வது வருடம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் ஒரு குழுவை ஹஜ்ஜுக்காக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்து செய்த முக்கிய அறிவிப்புகளில் ஒன்றுதான், இந்த வருடத்துக்கு பிறகு இணை வைப்பாளர்கள் எவரும் ஹஜ்ஜு செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கஅபாவை நிர்வாணமாக வலம் வருவது இந்த வருடத்தோடு தடை செய்யப்படுகின்றது. இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்து கஅபாவை பரிசுத்தப்படுத்தினார்கள், தூய்மைப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருடம் ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை மதீனாவிலே செய்தபோது அந்த அறிவிப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவை சூழ வாழ்ந்தவர்கள் அந்த செய்தியை, எவர்களுக்கெல்லாம் அந்த செய்தி, அந்த அறிவிப்பு எட்டியதோ அவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய ரசூலுடைய அழைப்புக்கு செவிசாய்த்து தங்களை ஹஜ்ஜுக்காக தயார்படுத்தி கொண்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அது ஒரு மகத்தான பயணம், வரலாற்று சிறப்புமிகு ஒரு பயணம். நிறைய தர்பியாக்களும் நிறைய இல்மும் நிறைந்த ஒரு பயணம். அந்த பயணத்தில் நபித்தோழர்கள் தங்களை முழுமையாக இணைத்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதா மாதத்தினுடைய 25வது நாள், அதாவது 5 நாட்கள் துல்கஅதா மாதம் நிறைவடைவதற்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் அவர்கள் ஹஜ்ஜுக்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிலே துஹரை தொழுதுவிட்டு துல்ஹுலைஃபாவை வந்து அடைகின்றார்கள். துல்ஹுலைஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசரை 2 ரகாத்துகளாக சுருக்கி தொழுதார்கள். துல்ஹுலைஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தங்கினார்கள். ஏன் தங்கினார்கள் என்று சொன்னால், மக்கள் அனைவரும் வந்து சேர வேண்டும், உன்னதமான அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நபி அவர்கள் அதை செயல்முறையாக விளக்கப் போகின்றார்கள், செயல்முறையாக அந்த வணக்கத்தை செய்யப் போகின்றார்கள், அதை மக்கள் நேரடியாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். துல்ஹுலைஃபாவிலே இருக்கின்ற போதுதான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். முஹம்மது இப்னு அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு. என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த சஹாபிய பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவரை அனுப்பி, யா ரசூலல்லாஹ், நான் எவ்வாறு நடந்து கொள்வது, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு கஷ்மீரி பெண், அதுவும் ஒரு சொகுசான பயணம் அல்ல, கரடுமுரடான ஒரு பயணம், அதுவும் பல நாட்கள் பயணிக்க வேண்டும். அப்படியான பயணத்தினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் அறிந்தும் அல்லாஹுடைய ரசூலுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் செவிசாய்த்தார்கள், கர்ப்பிணி பெண்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், அவர்கள் என்ன முடிவு செய்யவில்லை, மதீனாவுக்கு திரும்பி விடுவோம், இந்த நிலையில் எப்படி பயணிப்பது, எவ்வளவு வேதனையான நிலை,
அப்படி முடிவு செய்தார்களா? அல்லாஹுடைய ரசூலிடம் என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நான் எப்படி நடந்து கொள்வது? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கச்சை கட்டி கொள்ளுமாறு, ஒரு துணியை கட்டி கொள்ளுமாறு கூறி அவர்களுக்கு இஹ்ராமுக்காக நியத்து வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பெண்மணி மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு மார்க்கத்தினுடைய சட்டம், அதை யாரிடமிருந்து பெற வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரசூலிடமிருந்து பெற வேண்டும், அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பெற வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, ஹஜ்ஜுக்கு லட்சக்கணக்கு செலவழித்து கொண்டு வருவார்கள், ஹஜ்ஜை பற்றி எந்த தெளிவும் இருக்காது. இந்த நான் நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜ் என்னவென்று கூட பலருக்கு தெரியாது. இதில் பலருடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னால், எல்லோரும் செய்வதை போன்று செய்துவிட்டால் சரி என்ற நிலைதான் இருக்கிறது. அன்று அந்த பெண்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள்? மார்க்கத்தை அல்லாஹுடைய ரசூலிடமிருந்து பெற வேண்டும், மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பெற வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த சட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் லுஹருடைய தொழுகைக்கு பிறகு அவர்கள் கிரான், அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் இணைத்து அவர்கள் நியத்து வைத்தவர்களாக தல்பியா சொல்கிறார்கள். அதேபோன்று பைதா என்ற அந்த திறந்த வெட்டவெளி, அதிலிருந்தும் திரும்ப அவர்கள் தல்பியா சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் அவர்களுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் இப்படி பார்க்கிறேன், மக்கள் வெள்ளம், மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். 100,000 மேற்பட்டவர்கள் அல்லாஹுடைய ரசூலோடு அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜிலே கலந்து கொள்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, ஏன் அவ்வளவு பெரும் கூட்டம் என்றால், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அதுபோன்று நாம் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தோம். அவர்கள் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் உடனே நாம் அதை செயல்படுத்துவோம். அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்தது, அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தன, அதனுடைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் துல்ஹுலைஃபாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியவர் என்னிடம் வந்தார், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். வந்து சொன்னார்கள், ஸல்லி ஃபி ஹாதல் வாதில் முபாரக், இந்த பாக்கியம் நிறைந்த பள்ளத்தாக்கில் நீர் தொழுவீராக. அதே போன்று ஹஜ்ஜோடு உம்ராவை சேர்த்து நியத்து வைக்குமாறு கூறுவீராக என்று கட்டளை வந்ததையும் நாம் பார்க்கிறோம். அதை மக்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் எத்தி வைத்தார்கள். அந்த பாக்கியம் நிறைந்த பள்ளத்தாக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக இந்த பயணம் தொடர்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், ஒரு மிகப்பெரிய படை தளபதி, அல்லாஹுடைய தூதர், அவருக்கென்று எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்கவில்லை, அவருக்கென்று விசேஷமான வாகனங்கள் இருக்கவில்லை, அவருக்கென்று தனி மரியாதைகள் என்று அவர்கள் தன்னை தனித்து காட்டவில்லை. மக்களோடு மக்களாக சாதாரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி தூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கால்கள் எமது கால்களோடு உரசக்கூடிய நிலையில்தான் நாம் பயணித்தோம். அந்த அளவு மக்களோடு மக்களாக எளிமையாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். தங்களுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த மக்கள் நேசித்தார்கள் என்றால் அவர்களுடைய உன்னதமான பண்புகள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பயணத்திலே நிறைய நிகழ்வுகள், நிறைய படிப்பினைகள், நிறைய அறிவுரைகள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, குறிப்பாக
இந்த ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜி சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன. அதில் நீளமான ஒரு ஹதீஸ் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற அந்த செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார். அவர்கள் எனக்கு எதை கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் தல்பியாவை உரத்து சப்தமிட்டு சொல்ல வேண்டும். தல்பியாவை நீங்கள் உரத்து சப்தமிட்டு சொல்ல வேண்டும். அதற்காக வஹி வந்தது. அல்லாஹ் அதற்காக வஹியை அனுப்புகிறான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நேரத்திலே மக்கள் உரத்து சப்தமிட்டு தல்பியா சொல்ல ஆரம்பித்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த வார்த்தைகளால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பகுதியை அதிர்ந்து போகின்ற அளவுக்கு இந்த வார்த்தைகளை உரத்து சொன்னார்கள். நறுமை சகோதரர்களே, இதற்கான போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. 23 வருட போராட்டம் தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக. அந்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம் இந்த பூமியில் வணங்கப்பட வேண்டும், அவனுடைய ஓரிரை கொள்கையை ஏகத்துவத்தை உரத்து சொல்ல வேண்டும், அவனுக்கு எவனும் இணை இல்லை, அந்த ரப்புல் ஆலமீன் தனித்தவன், அவன் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அடிமைத்துவம் முழுமையாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும், அவன் தான் ஆட்சிக்குரியவன், புகழுக்குரியவன், வணக்கத்திற்குரியவன். இப்படி இந்த வார்த்தைகள் உரத்து சொல்லப்பட்டன. இதற்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகள், எவ்வளவு தியாகங்கள், 23 வருட போராட்டம். நறுமை சகோதரர்களே, ஓரிரை கொள்கையை தௌஹீதை உரத்து சொன்னார்கள். இது சாதாரண ஒரு வெற்றி அல்ல. இது அருமையானவர்களே, இப்படியாக தல்பியாவை உரத்து சொன்னார்கள், சப்தமிட்டு சொன்னார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பயணத்தில் ஃபஜ்ர் ரௌஹா என்று சொல்கின்ற இடத்தை அடைகின்ற போது ஒரு கூட்டத்தார் அல்லாஹுடைய ரசூலை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன் அந்தும், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முஸ்லீம்கள். அந்த மக்கள் கேட்டார்கள், இவர் யார்? இவர்தான் ரசூலுல்லாஹ். என்றால் அங்கு சொல்லித்தான் தெரியக்கூடிய நிலையில் அல்லாஹுடைய ரசூல் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு விசேஷமான ஒரு வாகனமோ அல்லது விசேஷமான அவருக்கென்று சொல்லி எந்த ஒரு புகழும் அங்கு கிடையாது. சாதாரண ஒரு மனிதராகத்தான் அல்லாஹுடைய ரசூல் பயணிக்கிறார்கள். அந்த மக்கள் கேட்கிறார்கள், இவர் யார்? இவர்தான் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே அங்கு ஒரு பெண்மணி தனது பிள்ளையை உயர்த்தி காட்டி, யா ரசூலல்லாஹ் அலி ஹாதா ஹஜ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதற்கு ஹஜ்ஜு உண்டு, ஆனால் வலக்கி அஜர், கூலி உமக்குரியதுதான். அதற்கு ஹஜ் நிறைவேற்றப்பட்டாலும் கூலி பெற்றோரைத்தான் சாரும். ஏனென்றால் அவர்கள் பருவ வயதை அடைந்ததன் பிறகு மறுபடியும் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகின்றது. இந்த நிகழ்விலும் நாம் பார்க்கிறோம், சஹாபிய பெண்மணிகள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் எந்த அளவு ஆர்வமாக இருந்தார்கள், எந்த அளவு ஆர்வமாக செயல்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த மாத்திரத்தில் கேள்வி கேட்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியே இந்த பயணத்திலே சரிஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தை அடைகின்ற போது அங்கே உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடா ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் வபகத், அழுகின்றார்கள். அவர்கள் அழுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மாலக்கு என்னப்பா நடந்தது? ஏன் அழ வேண்டும்? ஏன் அழுகின்றீர்கள்? மாதவிடா ஏற்பட்டு விட்டதா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள். ஏன் அழுதார்கள்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த கண்ணீர் துளிகள் எதற்காக? அல்லாஹுடைய ரசூலோடு
ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போய்விடுமோ என்பதுதான் அந்த கண்ணீர் துளிகள். அல்லாஹுடைய ரசூலோடு பயணித்து வந்திருக்கிறோம், அல்லாஹுடைய ரசூலோடு ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த கவலைகள் நமக்கு இருக்கிறதா? இதற்காக நமது கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்று கண்ணீர் வடித்திருக்கிறோமா? கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருக்கிறோமா? என் அருமை சகோதரர்களே, இன்று எத்தனை எத்தனை சகோதரர்கள் ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்று அதை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, நன்மைகளுக்கு எவர்கள் நன்மைகளை தள்ளி போடுவார்களோ அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? அப்படியே தள்ளி போட செய்வான். இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணீர் துளிகள், எனக்கு ஹஜ்ஜை அல்லாஹுடைய ரசூலோடு நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை. நறுமை சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமினுடைய கவலை. ஒரு மூமினுடைய கவலை, அவனுடைய கண்ணீர் துளிகள் இதற்காகத்தான் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியை ஆறுதல் படுத்தினார்கள். தூதர் அல்லாஹுடைய ரசூல் எப்படியெல்லாம் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றினார்கள் என்று பாருங்கள். 100,000 மேற்பட்டவர்கள் அல்லாஹுடைய ரசூலை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அங்கே மனைவியை ஆறுதல் படுத்துகின்றார்கள். ஆயிஷாவே, இது ஆதமுடைய பெண் மக்களுக்கு அல்லாஹ் விதித்த ஒன்றாகும், அல்லாஹ் விதித்த ஒன்றாகும். எனவே ஒரு ஹாஜ் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் நீர் செய்வீராக, கவலைப்பட வேண்டியதில்லை. தவாஃபை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அங்கு சட்டம் பிறக்கிறது, அங்கு சட்டம் உருவாகிறது. ஏன்? இந்த ஹஜ் இதுதான் இந்த உம்மத்துக்கே ஹஜ்ஜை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஹஜ் இது இல்லையா? கியாமத்துடைய நாள் வரை ஹஜ்ஜை ஒட்டுமொத்த இந்த உம்மத்துக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற ஹஜ் அதுதான் அங்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரணமான ஹஜ் அல்ல. எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆறுதல் படுத்தி பெண்களுக்கே ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களையும் செய்து கொள்ளலாம், தவாஃபை தவிர. அவருடைய கவலைக்குரிய கூலி எப்படி சாதகமாக அமைந்தது என்று பாருங்கள். அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கின்றார்கள். வாதி அஸ்வான் என்ற இடத்தை அடைந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கிறார்கள், ஐயு வாதின் ஹாதா, அபூபக்கரே இது என்ன பள்ளத்தாக்கு இது என்று கேட்கும் போது சொல்கிறார்கள், இதுதான் வாதி அஸ்வான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பள்ளத்தாக்கால் ஹூத் அலைஹி ஸலாம், சாலிஹ் அலைஹி ஸலாம் அவர்களும் என்ன செய்தார்கள்? இஹ்ராம் அணிந்தவர்களாக ஹஜ்ஜுக்காக பயணித்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்கின்றன. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை நபித்தோழர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வாதில் அஸ்ரக் என்ற பள்ளத்தாக்கை கடக்கின்ற போது ஐயு வாதின் ஹாதா, இது எந்த பள்ளத்தாக்கு என்று கேட்கிறார்கள். இதுதான் வாதில் அஸ்ரக் என்று நபித்தோழர்கள் சொன்னபோது சொல்கிறார்கள், கன்னி அந்துரு இலா மூசா, இந்த பள்ளத்தாக்கால் மூசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொன்னவர்களாக, இஹ்ராம் அணிந்தவர்களாக சென்ற அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தனியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை கடக்கின்ற போது ஐயு சனியத்தின் ஹாதா என்று கேட்கிறார்கள். அப்போது இது ஹர்ஷா என்று அந்த இடத்துக்கு பெயர் சொல்கிறார்கள். இந்த இடத்தால் யூனுஸ் இப்னு மத்தா அவர்கள் ஒரு செவ்வகை ஒட்டகத்திலே தல்பியா சொன்னவர்களாக செல்லக்கூடிய காட்சி எனக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்ப எனவே இந்த நபிமார்கள் எல்லாம் இந்த உயரிய வணக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த வழியில் தான் நாமும் பயணிக்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டினான், அந்த நேர்வழியைத்தான் பின்தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இவ்வளவு ஒரு உயர்ந்த
ஒரு சிறந்த ஒரு வணக்கம் ஹஜ் என்பதை இந்த நிகழ்வுகளின் ஊடாக நாம் விளங்குகின்றோம். என் அருமை சகோதரர்களே, அந்த நல்லடியார்கள் சென்ற வழியில்தான் நாம் பயணிக்க வேண்டும். அந்த நல்லவர்கள் சென்ற வழியில்தான் நாம் அவர்களை தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து பயணத்திலே வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது, ஒரு வேதனை அவருடைய உடலிலே ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் குத்தி எடுத்தார்கள் இஹ்ராமுடைய நிலையில் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இதுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே நிகழுகின்றது. அதன் பிறகு அவர்கள் அல் அர்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அடைகின்றார்கள். அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருகின்றார்கள். அவர்களுக்கு பக்கத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹுடைய ரசூலுடைய மனைவி, அவர்களுக்கு பக்கத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களுக்கு பக்கத்திலே அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் சுமார் ஒரு 10 வருடங்கள் பின்னோக்கி செல்வீர்கள் என்று சொன்னால், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த பயணத்தில் அல்லாஹுடைய தூதரோடு 100,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஹிஜ்ரத் எப்படியான ஒரு பயணம்? அந்த பயணத்தில் அல்லாஹுடைய ரசூலோடு இருந்தது ஒருவர் இல்லையா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வ இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுருக்கும் கைதுஹும் ஷைஆ சொல்கிறான். மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அவர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த இழப்பையும் தராது. அருமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், 10 வருடத்துக்கு முன்னால் நிலை என்ன, 10 வருடத்துக்கு பிறகுள்ள நிலை என்ன, ஹிஜ்ரத்தின் போது எப்படி மக்காவிலிருந்து பயணித்தார்கள், எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழல், அவருடைய உயிர்களுக்கே உத்தரவாதம் இல்லாத சூழல் இல்லையா? ஆனால் 10 வருட பொறுமையோடும் தக்குவாவோடும் கூடிய போராட்டம் அல்லாஹ் எப்படியான ஒரு நிலையை உருவாக்குகிறான். அப்போ மூமின்களுக்கு இதில் படிப்பினை இல்லையா? மூமின்கள் பொறுமையோடும் தக்குவாவோடும் இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் வாக்களிக்கிறான், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், அழகிய முடிவென்பது முத்தகீன்களுக்குரியது, அழகிய முடிவென்பது தக்குவாவுடையவர்களுக்குரியது. அந்த பயணத்தில் நெருக்கடிகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தும் இருக்கும். ஆனால் பொறுமையோடும் தக்குவாவோடும் ஒருவர் பயணிப்பார் என்று சொன்னால் அவருக்கு சிறந்த முடிவு இருக்கிறது என்பதை இந்த ஹஜ்ஜுடைய பயணம் நமக்கு உணர்த்தவில்லையா என் அருமை சகோதரர்களே? எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே தனது ஹிஜ்ரத்துடைய தோழரோடு அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? ஹிஜ்ரத்தில் தன்னோடு யார் தோழமை கொண்டிருந்தார்களோ அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அடிமையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஒட்டகத்தில் தான் அவர்களுடைய பொருட்களும் அல்லாஹுடைய ரசூலுடைய பொருட்களும் இருந்தன. அடிமையிடம் கேட்கிறார்கள், பணியாளரிடம் கேட்கிறார்கள், எங்கே ஒட்டகம்? ஒட்டகம் இரவிலே தவறிவிட்டது. அவர் என்ன செய்கிறார்? தனது அடிமையை கண்டிக்க முனைகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்துரு இலா ஹாதல் முஹ்ரிம் மா யஸ்னா, இதோ பாருங்கள், இந்த இஹ்ராமோடு இருக்கக்கூடியவர் தனது பணியாளனுக்கு என்ன செய்கிறார் என்று பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹவ்வின் அலைக்கையா அபாபக்கர், அபூபக்கரே அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்வீர்களாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே யாருடைய உரிமையை பேணினார்கள்? சுபஹானல்லாஹ். நறுமை சகோ, இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் நடந்த இந்த ஒவ்வொரு நிகழ்வும் மிகப்பெரிய முன்மாதிரியை பெற்றுத்தரக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதே போன்று சுமார் 8 நாட்களுடைய பயணம் இது, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு 8 நாட்களுடைய பயணம். இந்த பயணத்திலே தி துவா என்ற இடத்தை மக்காவுக்கு அன்பித்து விட்டார்கள். அந்த இடத்தை அடைகின்ற போது, இப்போது அந்த இடத்துக்கு ஆபாரு ஜாஹிர் என்று சொல்லப்படும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இரவிலே தங்குகிறார்கள். மக்காவில் நுழையாமல் அந்த இடத்திலே தங்குகிறார்கள். தங்கிவிட்டு மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், மக்காவுக்குள்
மறுநாள் பகல் வேளையில் தான் மக்காவுக்குள் நுழைகிறார்கள். நறுமை சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது மக்காவுக்கு வந்தாலும் இந்த வழிமுறையை பின்பற்றுவார்கள். தி துவா என்ற இடத்தை அடைந்தால் அங்கு தங்குவார்கள், அங்கு குளிப்பார்கள், அதற்கு பிறகுதான் மக்காவுக்குள் நுழைவார்கள். அந்த அளவு அல்லாஹுடைய ரசூலை நேசித்தவர்கள் நபித்தோழர்கள். அல்லாஹுடைய ரசூலுடைய ஒவ்வொரு செயலையும் உயிரை விட மேலாக மதித்தவர்கள் நபித்தோழர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகின்றார்கள். அங்கு சிலைகள் இல்லை இல்லையா, அங்கு சிலைகள் கிடையாது. அந்த கஅபா சிலைகளை விட்டும் ஷிர்கை விட்டும் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி இது. நீங்கள் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் நிலை என்ன? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்களுடைய இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்ற அந்த செய்தியிலே, நான் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திப்பதற்காக மக்காவுக்கு வந்து சுமார் ஒரு மாத காலம் தங்கினேன். ஜம்சம் நீர் மாத்திரம்தான் எனது உணவாக இருந்தது. சுபஹானல்லாஹ், ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திப்பதற்காக மக்காவுக்குள் வந்து அவரை சந்திக்க முடியாத நிலை, எவரிடமும் கேட்க முடியாத நிலை, ஒரு மாத காலம் தங்குகிறார். ஜம்சம் நீரைத்தான் ஒரு மாத காலம் உணவாக, அதுதான் அவருக்கு இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இப்படி ஒரு மாதம் கழிந்த பிறகு இரவினுடைய ஒரு பிந்திய பகுதியில் இருவர் காபாவுக்குள் நுழைகிறார்கள். அந்த இருவரும் நான் அறிந்து கொண்டேன், இவர்கள்தான் அல்லாஹுடைய ரசூலாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு பக்கத்திலே இருந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இருவரும் இரவினுடைய பிந்திய பகுதியில் காபாவுக்குள் நுழைந்து தவாப் செய்தார்கள். தவாப் செய்துவிட்டு வெளியேறுகிறார்கள். அப்போதுதான் நான் அல்லாஹுடைய ரசூலை சந்தித்தேன் என்ற ரிவாயத்தையும் நீங்கள் புகாரிகளை பார்க்கலாம். அருமை சகோதரர்களே, எப்படி நிலை? அல்லாஹுடைய ரசூல் கஅபாவை எப்போது வலம் வருகிறார்கள்? இரவினுடைய பிந்திய நேரத்திலே. அப்போதுதான் எதிர்ப்புகள் இல்லாத அந்த சூழலில் தான் கஅபாவை வலம் வந்தார்கள். ஆனால் இன்று ஹிஜ்ரி 10 மக்காவுக்குள் எப்படி நுழைகிறார்கள்? 100,000 தோழர்களோடு நுழைகிறார்கள் இல்லையா? அன்பிற்குரிய நறுமை சகோதரர்கள், இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றி. அவர்கள் நுழைகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் தவாப் செய்கின்ற போது குறைஷி காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் என்ன சொன்னார்கள், இது மதீனாவில் இருந்து இவர்கள் நோயோடு வந்திருக்கிறார்கள், அது தொற்று நோய் பூமி அல்லவா, நோயோடு வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், தவாஃபினுடைய 3 சுற்றுகளையும் வேகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓடுங்கள், ஓரளவு வேகமாக ஓடுமாறு சொன்னார்களா இல்லையா? ஏன்? நாம் பலத்தோடும் சக்தியோடும் இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டவர்களாக அவர்கள் காபாவை வலம் வருகிறார்கள். 7 சுற்றுகள். அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாமை இப்ராஹிமுக்கு பின்னால் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுகின்றார்கள். அதிலே அந்த 2 ரக்காத்துகளை தொழுவதற்கு முன்னால் வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா என்ற வசனத்தை, இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதியவர்களாக 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். அதில் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் காஃபிரூன் இறக்கி அருளப்பெற்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது இல்லையா? சூரத்துல் காஃபிரூன் என்பது எவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழலில் மக்காவிலே இறக்கி அருளப்பெற்றது. மக்காவில் முஸ்லீம்களும் அல்லாஹுடைய ரசூலை ஏற்றுக்கொண்ட மக்களும் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கும் போது இறங்கிய அருளப்பெற்ற அத்தியாயம் அது. அதை ஓதுகிறார்கள். சூரத்துல் இஹ்லாஸை 2 ரகாத்திலே ஓதினார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் ஓரிரை கொள்கையையும் ஏகத்துவத்தையும், ஓரிரை கொள்கையில் சமரசம் விட்டு கொடுத்தல் எதுவும் கிடையாது என்பதை உடைத்து சொல்கின்ற வசனங்கள் இவைகள். அதைத்தான் ஓதுகிறார்கள். அவர்கள் ஓதியதன் பிறகு மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் நீரை அவர்கள் அருந்திவிட்டு ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக வருகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சஃபாவிலே ஏறுகின்ற போது, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றும் உள்ளவைகள். சஃபாவிலும் மர்வாவிலும் சிலைகளை வைத்திருந்தார்கள். அந்த சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அது பரிசுத்தப்படுத்தப்பட்டது. அவர்கள் இந்த வசனங்களை ஓதியவர்களாக
அப்தௌ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டே நான் ஆரம்பிக்கிறேன் என்று சஃபாவிலிருந்து சஹியை துவங்கினார்கள். அதிலே அவர்கள் கைகளை உயர்த்தி கஅபாவை முன்னோக்கி பிரார்த்தித்தவர்களாக அவர்கள் சொன்ன வார்த்தைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இந்த வார்த்தைகள் தான் அங்கு சொல்ல முடியாமல் இருந்தது இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கு தான் போராட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு وَنَصْرَ عَبْدَهُ وَأَنْجَزَ وَعْدَهُ وَهَزَمَ الْأَحْزَابَ وَحْدَهُ என்ற இந்த வார்த்தைகள். என் அருமை சகோதரர்களே, இதை சொல்கிறார்கள், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, ஆட்சி அவனுக்கு சொந்தமானது, புகழ் அவனுக்குரியது, அவன் தனித்தவன், அவன் தான் தனது அடியாருக்கு உதவி செய்தான். யார் அந்த அடியார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான். என்ன வாக்குறுதி அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்களே, மிகவும் வேதனையோடு மக்காவை விட்டு பிரிய மனம் இல்லாமல், ஏனென்றால் மக்காவை அதிகம் நேசித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த ஊரிலிருந்து அவர்கள் விடைபெறும் போது எவ்வளவு வேதனையோடு விடைபெற்றார்கள். அந்த மக்காவை பார்த்து என்ன சொன்னார்கள்? இந்த மக்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் உன்னை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லவா வெளியேறினார்கள். அப்போது அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் என்ன? இன்னல் லதீன ஃபரத அலைகல் குர்ஆன லராதூக இலா மஆத். அல்லாஹ் எதை கடமையாக்கினான் என்றால், நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு திரும்ப அவன் கொண்டு வருவான். அவன் திரும்ப உங்களை கொண்டு வருவதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். எப்ப இந்த வசனம் இறங்குது? வாழ்வதற்கு கூட மக்கால உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அந்த பலவீனமான நிலையில தான் பயணம் மேற்கொள்ளப்படுது. அப்ப அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், உம்மை திரும்ப அல்லாஹ் இந்த மக்காவுக்கு கொண்டு வருவான். எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா? மிகப்பெரிய வெற்றி, ஹிஜ்ரி 8 8 வருடங்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியோடு தான் மக்கா அந்த ஊரிலே கொள்கைக்குள் வருகிறது. அல்லாஹ் அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாவிலே நினைவு கூறுகிறார்கள், அஞ்சஸ வஅதா. அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றுவான். நம்பிக்கை இருக்குதா? அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒன்றை எமக்கு வாக்களிக்கிறான் என்றால் அதை நிறைவேற்றியே தீர்வான். அதில் அணுவளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது. நமக்கு பிரச்சனை சந்தேகம், அல்லாஹ் இதை எங்கே நிறைவேற்றி தரப்போகின்றான் என்ற நிலை. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறான். வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கும் போது அந்த உண்மைகளை நாம் கண்டுகொள்கிறோம். எனவே அதிலே தொடர்ந்து அவன் தனித்து நின்று எதிரி படைகளை எல்லாம் தோற்கடித்தான். மக்காவுடைய வெற்றி என்பது அற்புதமான ஒரு வெற்றி இல்லையா? மிகப்பெரிய ஒரு அற்புதமான வெற்றி. அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தையும் பீதியையும் போட்டான். ஒளிந்தார்கள், மறைந்தார்கள், எதிர்ப்பதற்கு துணிவு இருக்கவில்லை, சக்தி இருக்கவில்லை. அல்லாஹ் அப்படி வெற்றி கொள்ள செய்தான். இந்த வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லிவிட்டு சஹியை ஆரம்பிக்கிறார்கள். சாயிலே அவர்கள் அந்த பள்ளத்தாக்குடைய நடுவுக்கு வரும்போது வேகமாக ஓட ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்களும் வேகமாக ஓடுகிறார்கள். ஐயுஹன் நாஸ் மனிதர்களே, இன்னல்லாஹ கதப அலைக்கும்ஸ் ஸஹய், அல்லாஹ் உங்கள் மீது சாயை கடமையாக்கி இருக்கிறான், எனவே நீங்கள் சாயை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சாயை முடித்ததன் பிறகு நபித்தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நான் முன்கூட்டியே அறிந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? பழிப்பிராணியை என்னோடு கொண்டு வந்திருக்க மாட்டேன். பழிப்பிராணியை நான் என்னோடு கொண்டு வந்த காரணத்தால் நான் தொடர்ந்து இஹ்ராமிலே இருப்பேன். ஆனால் நீங்கள் பழிப்பிராணியை கொண்டு வராதவர்கள் இஹ்ராமில் இருந்து வெளியேறுங்கள். உம்ராவு தான் அவர்கள் உம்ராவுக்காக உம்ராது என்றால் தவாப் சஹியோடு அது உம்ராவாக மாறுகிறது. ஆனால் அறியாமை காலத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஹஜ்ஜுடைய மாதத்தில் உம்ரா செய்வதென்பது பெரும் பாவம். ஹஜ்ஜுடைய மாதத்தில் உம்ரா செய்வதென்பது பெரும் பாவமாகத்தான் அவர்கள் கருதி வந்தார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு கூட அந்த ஹதீஸில் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் யாரும் என்ன செய்யலை, நாங்கள் யாரும் உம்ராவை நினைத்து செல்லவில்லை, ஹஜ்ஜை மாத்திரம்தான் நினைத்து சென்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை என்ன, யாரெல்லாம் தங்களோடு பழிப்பிராணியை கொண்டு வரவில்லையோ அவர்கள் இஹ்ராமை விட்டு வெளியேறுங்கள்.
நபி தோழர்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்க ஒரு பாவமாக அதை கருதி வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் கூட இஹ்ராமில் தொடர்ந்து இருப்பதா சொல்றாங்க, அவங்க கூட கலைஞ்சா பிரச்சனை இல்லை, அவர்கள் தொடர்ந்து இருப்பதா சொல்றாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா, அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். கட்டுப்பட்டு அவர்கள் இஹ்ராமில் இருந்து வெளியேறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பழிப்பிராணியை தங்களோடு கொண்டு வந்தவர்களும் இஹ்ராமில் தொடர்ந்து இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுமார் 4 நாட்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, 4 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஹஜ்ஜூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் ஒரு திறந்த வெளியிலே அவர்கள் தங்குகிறார்கள். 4 நாட்கள் தங்குகிறார்கள். அவர்கள் அந்த சந்தர்ப்பங்களில் மஸ்ஜிதுல் ஹராம் அதற்கு துள வரவில்லை. ஏன்? மக்கள் நெருக்கடிகளை சந்திக்கலாம். 100,000 மேற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிறார்கள். எனவே அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யமனுக்கு பழிப்பிராணிகளை, ஒட்டகங்களை கொண்டு வருவதற்காக சென்றிருந்தார்கள். அவர்கள் மக்காவை வந்து அடைகின்றார்கள். மக்காவை வந்து அடைந்து அவங்க தனது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்குறாங்க. அவங்க சாதாரண ஆடையில் இருக்கிறாங்க, இஹ்ராமில் கிடையாது. இது அவர்களுக்கு பிடிக்கல. இது எப்படி நீங்கள் வந்து இஹ்ராமில் ஹஜ்ஜுடைய மாதத்தில் எப்படி நீங்கள் இப்படி இருக்கலாம்? அப்போ சொன்னார்கள், அமரணி அபி, இது எனது தந்தையுடைய கட்டளை, எனக்கு தந்தை இப்படித்தான் சொன்னாங்க, அதை நான் செய்திருக்கிறேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதிலளிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமா இப்படி சொல்கிறார்கள், ஆம், அவர்கள் சொன்னது உண்மை, நான் தான் கட்டளையிட்டேன், இஹ்ராமிலிருந்து வெளியேறுமார். நறுமை சகோதரர்களே, அதை தொடர்ந்து அலி ரலியல்லாஹுவிடம் கேட்கிறார்கள், அலியே, நீங்கள் எப்படி ஹஜ்ஜுக்காக தல்பியா சொன்னீர்கள், நியத்து வைத்தீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்படி நியத்து செய்தேன் என்றால், அல்லாஹுடைய ரசூல் எப்படி ஹஜ்ஜுக்காக நியத்து செய்தார்களோ, தல்பியா சொன்னார்களோ, அதே போன்று நானும் நியத்து செய்கிறேன், தல்பியா சொல்கிறேன். அல்லாஹுடைய ரசூலை நபித்தூழர்கள் எப்படி பின்பற்றினார்கள்? நறுமை சகோதரர்களே, அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் இஹ்ராமிலே தொடர்ந்து இருப்பீராக என்று கட்டளையிட்டார்கள், கட்டளை பிறப்பித்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த 4 நாட்கள் அவர்கள் மக்காவிலே கழிக்கின்றார்கள். அப்படி கழிகின்ற நாட்களில் கூட நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்பதற்கு சில செய்திகள். அவர்கள் வுது செய்வார்கள் என்று சொன்னால், அந்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய மேனிகளிலே தேய்த்துக் கொள்வதற்கு நபித்தோழர்கள் போட்டி போட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த அளவு அல்லாஹுடைய தூதரை அவர்கள் நேசித்தார்கள். இது அல்லாஹுடைய ரசூலுக்கு மாத்திரம் உரிய சிறப்பு இது. அதை தொடர்ந்து யோமு தர்வியா என்று அழைக்கப்படுகின்ற 8வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவுக்கு, அன்றைய நாளுடைய சூரிய உதயத்துக்கு பிறகு மக்காவில் இருந்து அவர்கள் ஹஜ்ஜுக்காக நியத்து செய்தவர், அதாவது இஹ்ராமிலே தொடர்ந்து இருக்கிறார்கள், தமத்துலே உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்காக நியத்து செய்து மினாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கு துஹர், அசர், மகரிப், இஷா இந்த தொழுகைகளை மினாவிலே தொழுகின்றார்கள். மினாவிலே அந்த இரவிலே தங்குகின்றார்கள். அதன் பிறகு 9வது நாள் யௌம் அரஃபா என்று அழைக்கப்படுகின்ற 9வது நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவை நோக்கி வெளியேறுகின்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு, சூரிய உதயத்துக்கு பிறகு மினாவிலிருந்து அரஃபாவை நோக்கி அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக, நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், சிலர் தல்பியா சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், சிலர் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், சிலர் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலீல் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரும் யாரையும் குறை கூறவில்லை. இப்படியாக நாம் அரஃபாவை நோக்கி சென்றோம் என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். அப்படி சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நமீரா என்று சொல்லக்கூடிய அந்த இடம், இப்போது அங்கேதான் அரஃபாவிலே மஸ்ஜித் அமைந்திருக்கிறது, அங்கு அவர்களுக்காக ஒரு கூடாரம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக போடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உச்சிக்கு வரும் வரை அங்கு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தனது கஸ்வாவுடைய அந்த ஒட்டகம், கஸ்வாவிலே தனது ஒட்டகத்தில் ஏறியவர்களாக வாதி உரணா என்ற அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். அங்கு வந்து அவர்கள் அந்த இடத்திலே, அந்த திறந்த வெளியிலே மக்களையெல்லாம் ஒன்று கூட்டுகிறார்கள், மக்களையெல்லாம் ஒன்று சேர்த்துகிறார்கள். ஏனென்றால் அங்கு வரலாற்று சிறப்புமிகு உரை நிகழ்த்தப்பட போகிறது. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த உரையை மக்களுக்கு நிகழ்த்தப் போகின்றார்கள். மக்கள் அனைவரும் அங்கு திரண்டு இருக்கின்றார்கள். அதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உரையிலே சொல்லக்கூடிய செய்திகளை சப்தமிட்டு உரத்து மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருந்தவர் யார் தெரியுமா? ரபீஅத் இப்னு உமையத் இப்னு ஹலஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த உமையத் இப்னு ஹலஃபுடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வெற்றிகளை மாற்றங்களை உருவாக்குகிறான் என்று பாருங்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குரல் மக்காவிலே ஒலிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் கங்கணம் கட்டி போராடினார்களோ, அவருடைய மகன் அரஃபாவில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகள் பிறருக்கு சென்றடைவதற்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்று சொன்னால், வத்தில்கல் ஐயாம் அல்லாஹ் சொல்கிறான், நுதாவிலுஹா பைனன்னாஸ், இப்படித்தான் அல்லாஹ் கால சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில் மாறி மாறி வரச் செய்வான், சத்தியத்துக்கு வெற்றியை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே மிக முக்கியமான செய்திகளை உள்ளடக்கினார்கள் இல்லையா? அவர்களுடைய 23 வருட கால அந்த பணியை அந்த உரைக்குள் அவர்கள் உள்ளடக்குகிறார்கள். அவ்வளவு முக்கியமான செய்திகளை மக்களுக்கு அந்த உரையிலே சொல்கிறார்கள். மூமினுடைய முஸ்லிமுடைய உரிமைகள், அவனுடைய இரத்தம், அவனுடைய மானம், அவனுடைய செல்வம், அதனுடைய புனிதத்துவத்தை விளக்குகிறார்கள். அதே போன்று அறியாமை கால மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். வட்டிக்கு எதிராக அறிவிப்பை பிரகடனம் செய்கிறார்கள். அதே போன்று தனது குடும்பத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதை மன்னிக்கிறார்கள். இப்படி தன்னிலிருந்தே முன்மாதிரிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த உரையில், அதே போன்று பெண்களுடைய உரிமைகள், அந்த உரிமைகள் பேணப்பட வேண்டும், மிகப்பெரிய உரிமை காண ஒரு மகநாடு பிரகடனம் என்று அதை சொல்லலாம். என் அருமை சகோதரர்களே, அந்த உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில் தான் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். என்ன? ஹுது அன்னி மனாசிக்ககும், என்னிடமிருந்து நீங்கள் இந்த வணக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால்தான் நபித்தோழர்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒவ்வொரு அசைவுகள், எங்கு இருந்தார்கள், எங்கு தங்கினார்கள், எங்கு உட்கார்ந்தார்கள், ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்தார்கள், ஒவ்வொரு அசைவையும் பாதுகாத்தார்கள், இந்த உம்மத்துக்கு ஒப்படைத்தார்கள் அந்த நபித்தோழர்கள். நறுமை சகோதரர்களே, அந்த அமானிதத்தை இந்த உம்மத்திடம் ஒப்படைத்த நபித்தோழர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், சிறப்பானவர்கள். எனவே அந்த உரையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனோ தெரியாது. இந்த வார்த்தைகள் எவ்வளவு கவலையையும் வேதனையும் நபித்தோழர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியிருக்கும் என்று நாம் விசேஷமாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தவர்கள் நபித்தோழர்கள். அதனால் தான் நாம் இதை ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உம்மத்துக்கு விடை கொடுத்த ஹஜ் இல்லையா? இந்த உம்மத்திலிருந்து விடை பெற்று செல்ல போகின்றேன் என்பதை அறிவித்த ஹஜ். அதிலே சொல்கிறார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனோ என்று எனக்கு தெரியாது, எனவே வணக்கத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய நாள் அந்த உரைக்கு பிறகு துஹருடைய தொழுகை 2 ரகாத்தாக தொழப்படுகிறது. அசரை அதே நேரத்தில் இகாமா சொல்லி 2 சுருக்கி தொழப்படுகிறது. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கியவர்களாக அந்த ஜபலுர் ரஹ்மா அந்த மலை அடிவாரத்தில் அல்லாஹ்விடத்திலே இரு கைகளையும் ஏந்தி பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறார்கள், துஆவிலே ஈடுபடுகின்றார்கள். அந்த அரஃபாவுடைய நாளிலே நிகழ்ந்த மற்றொரு நிகழ்வு தான், ஒரு மனிதர் ஒட்டகத்தில் இருந்து விழுந்து அவருடைய கழுத்து முறிந்து மரணித்து விடுகிறார். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இவரை பற்றி நாம் அறிய மாட்டோம், அவருடைய பேரும் தெரியாது, அவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து இந்த செய்தியை நாம் சொல்கிறோம். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை தண்ணீரை கொண்டும் சிதறை கொண்டும் அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், அந்த எஹராமை கொண்டு அவரை கஃனிடுங்கள், அவருக்கு நீங்கள் மனம் பூச வேண்டாம், அவருடைய தலையை மறைக்க வேண்டாம். ஃபைன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா, மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராக எழுவார், மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். எவ்வளவு பெரிய சிறப்பை நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலும் நிறைய சட்டங்கள் இருக்கின்றன, இந்த செய்தியிலும் நிறைய சட்டங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் முழுமையாக மறைந்த
உடன் முஸ்தலிஃபாவை நோக்கி வெளியாகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒட்டகத்தில் தனக்கு பின்னால் உசாமத் இப்னு ஸைதை அமர வைத்துக் கொள்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. எனருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், உறவினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிதா என்ற அடிமையின் மகன் தான் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு. அந்த அடிமையாக இருந்தவருடைய மகனை ஒட்டகத்துக்கு பின்னால் அமர்த்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இது நமக்கு எதை சொல்கிறது? அந்த இஸ்லாத்துக்காக அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்தவர்கள், அந்த தியாகம்தான் அளவுகோல், அதனால்தான் சிறப்பு, வேறு எதனாலும் அல்ல. அல்லாஹுடைய ரசூல் ஆரம்ப தியாகிகளை மறக்கவில்லை, அவர்களுக்குத்தான் உயர்வும் சிறப்பும். இந்த இஸ்லாத்தில் எந்த வேற்றுமையும் கிடையாது என்பதை அங்கு பிரகடனப்படுத்துகிறார்கள் இல்லையா. அவர்களை தனது ஒட்டகத்துக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், முஸ்தலிஃபாவை நோக்கி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே மக்களுக்கு சொல்கிறார்கள், அமைதியை பேணுங்கள், அமைதியை பேணுங்கள் என்று சொன்னவர்களாக வருகின்றார்கள். முஸ்தலிஃபாவை அடைந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மகரிபையும் இஷாவையும் தொழுகின்றார்கள். மகரிபை மூன்றாக தொழுதுவிட்டு இகாம சொல் இஷாவை இரண்டாக அதே நேரத்திலே தொழுகின்றார்கள். எந்த வேறு எந்த தொழுகையும் தொழவில்லை. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி விடுகின்றார்கள், நபி தோழர்களும் உறங்கி விடுகின்றார்கள். அன்றைய ஃபஜ்ரிலே அவர்கள் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை முந்திய நேரத்திலே நிறைவு செய்தவர்களாக அவர்கள் அங்கே மஷ்அருல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு, அந்த இடத்தை அடைந்து இப்போது முஸ்தலிஃபாவுடைய பள்ளி அங்கே மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சென்று அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகிறார்கள், துஆ செய்கின்றார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவை நோக்கி வெளியேறுகின்றார்கள். வாதி முஹஸ்ஸிர் என்ற இடத்தை அடைகின்ற போது அங்கே அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸை தனது ஒட்டகத்திலே பின்னால் அமர வைத்துக் கொண்டார்கள். முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வரும்போது வாதி முஹஸ்ஸிர் என்ற இடம், அபுரஹாவுடைய படைக்கு தண்டனை இறங்கிய அந்த இடம் வரும்போது வேகமாக நடக்கிறார்கள். அல்லாஹுடைய தண்டனைகள் இறங்கிய இடங்களில் அல்லாஹுடைய ரசூல் வேகமாக நடந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அதை தொடர்ந்து அவர்கள் அங்கே ஜம்ரத்துல் அகபா, இறுதியான அகபா, அங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த இறுதியான அகபாவுக்கு வந்து ஏழு கற்களை எரிந்தார்கள். ஏழு கற்களை எரிந்துவிட்டு அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரத்தால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். தனது கரத்தால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். எஞ்சிய 37 ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை அறுக்குமாறு பணித்தார்கள். அந்த ஒட்டக கறியை, அந்த இறைச்சியை எடுத்து அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளில் மற்றும் ஒன்றுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி மலிக்கப்படுகிறது. அந்த வளப்பரத்தினுடைய முடி மலிக்கப்பட்டவுடன் அதை நபித்தோழர்களிடம் பிரித்து கொடுத்து விடுகிறார்கள். அதே போன்று இடப்பக்கத்தினுடைய முடிகளை மலித்து அதை அபு தல்ஹாவிடம் கொடுத்தார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. மதீனாவிலே அந்த உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக், அந்த குடும்பம், அல்லாஹுடைய ரசூலோடு மிக நெருக்கமாக இருந்த குடும்பம், அந்த அபு தல்ஹாவிடம் அந்த முடிகளை கொடுத்தார்கள். அவர்கள் அதை எவ்வளவு உயர்வாக மதித்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த சிறப்புகள் அல்லாஹுடைய ரசூலுக்கு மாத்திரம் உரிய சிறப்புகள். அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்து தவாஃபுல் இஃபாதாவை, ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை நிறைவேற்றினார்கள். லுஹருக்கே மினாவை வந்து அடைந்தார்கள். இவ்வளவு நிகழ்வுகளும் இந்த நேரத்துக்குள் நடந்ததென்றால் அந்த நேரத்தில் எந்த அளவு பரக்கத்து இருக்கும். 63 ஒட்டகங்களை தனது கையால் அறுக்கின்றார்கள், மினாவிலும் உரை நிகழ்த்துகிறார்கள், மினாவில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு காபாவுக்கு வந்து தவாஃபை செய்கிறார்கள். செய்துவிட்டு மறுபடியும் மினாவுக்கு லுஹருக்கு செல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அந்த நேரத்தில் எவ்வளவு பரக்கத்து செய்திருப்பான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனருமை சகோதரர்களை, அதை தொடர்ந்து பிறை 11, 12, 13 ஆகிய அந்த ஐயாமு தஷ்ரீக்குரிய நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே தங்கியிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே லுஹருக்கு பிறகு அவர்கள் 3 ஜம்ராக்களிலுமே கல்லெறிகின்றார்கள். 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிகின்றார்கள். இந்த வணக்கங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் இறுதியாக தவாஃபுல் விதா, விடைபெறும் தவாஃபை, பயண தவாஃபை நிறைவேற்றுவதற்காக காபாவுக்கு வருகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து ஃபஜ்ருடைய தொழுகை, அந்த நாளுடைய ஃபஜ்ருடைய தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிகு அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே
தொழுவிக்கின்றார்கள். அது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுகின்ற கடைசியான தொழுகை, அவர்களுடைய இறுதி தொழுகை அது. அதிலே அவர்கள் சூரத்து தூர் என்ற அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். அவர்கள் காபாவை விட்டு விடைபெறுகின்ற, காபாவிலே தொழுகின்ற இறுதி தொழுகை. அந்த தொழுகையை முடித்துவிட்டு காபாவை இறுதியாக பார்க்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் மறுபடியும் மக்காவுக்கு வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை இறுதியாக பார்த்தவர்களாக அங்கிருந்து விடைபெற்று மதீனாவை நோக்கி திரும்புகிறார்கள். 100,000 மேற்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு, அந்த மனம் கமலக்கூடிய நாட்களில் அல்லாஹுடைய ரசூலோடு இருந்த அந்த தோழர்கள் பிரிந்து விடைபெற்று செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு சுமார் 3 மாதங்கள் ஏறக்குறைய அவர்கள் உயிர் வாழ்ந்திருப்பார்கள். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிகின்றார்கள். எனவே அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எப்படி மனம் கமழ்ந்தார்களோ, மரணத்துக்கு பிறகும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முன்மாதிரியும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அந்த தூதரோடு நாளை மறுமையில் நாம் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய ரசூலுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நாம் அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.